வணக்கம் நண்பா, உங்களுக்கு பிடிச்ச சைல்டுஹுட் ஃபேவரட் கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா GTA 3 ஆக இருக்கும், இல்லைனா GTA YCT அல்லது GTA சானண்ட்ரேஸாக இருக்கும். ஸோ நம்ம சின்ன வயசில் இந்த மூணு கேம்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறித்தனமாக உட்காந்து விளாடி தள்ளியிருப்போம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அட்லீஸ்ட் விளாடலைனா கூட வேறு யாராவது விளாடி பார்த்துருப்போம், அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம் நம்ம மைண்டில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்பேற்பட்ட இந்த மூணு கேம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரீமாஸ்டர்டு வெர்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அஃபீஷியல் கிடையாது, பட் 100% உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பேசப்படுற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான். சரி வாங்க, இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பற்றி இந்த விடவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க அனவுன்ஸ்மெண்ட் படி இந்த GTA 3, GTA சானண்ட்ரேஸ் அண்ட் GTA YCT போன்ற கேம்ஸை ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீமாஸ்டர்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய ராக்ஸ்டர் கேம்ஸ் கண்டுபிடிச்ச GTA அப்படிங்கிற கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ அப்படிங்கிற அந்த ஒரு சீரீஸில் வந்து எல்லா கேம்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு வகையில் நம்ம பிரிக்கலாம். ஸோ GTA 1 அண்ட் GTA 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2D வெர்ஷன், அதாவது 2D யூனிவர்ஸ் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த GTA 3, GTA YCT அண்ட் GTA சானண்ட்ரேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3D யூனிவர்ஸ் சேர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன GTA 4 அண்ட் GTA 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா HD யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக வந்துட்டு இப்போ பிரிச்சுக்கலாம். ஸோ இப்படி பிரிக்கிறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த GTA 4 அண்ட் GTA 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து HD யூனிவர்ஸில் தான் இருக்குது, ஓகேங்களா. பட் ஏற்கனவே ரிலீஸ் ஆன இந்த GTA YCT அண்ட் GTA சானண்ட்ரேஸ் அண்ட் GTA 3 இந்த மூணு கேம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3D யூனிவர்ஸ்லேருந்து HD யூனிவர்ஸ்க்கு இப்போ கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர், ஓகேங்களா. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சினிமாவில் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் வெர்ஷனில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது அந்த படத்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அந்த படத்தோட கிராஃபிக்ஸ் குவாலிட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷுவலாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க படங்கள் இருக்குது, அதாவது கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, சிவாஜி கணேசன் நடித்தது, அப்புறம் 1000 ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம MGR நடிச்சது, அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெர்ஷன்லாம் நாங்கள் கொண்டு வரோம்டா, கலர்ஃபுல்லாக கொண்டு வரோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராக் ஸ்டார் பண்ண போகிறாங்க, அதாவது அது படத்தில் பண்ணாங்க, இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்ஸில் பண்ண போகிறாங்க, அதுவும் மெயினாக இந்த முக்கியமாக இந்த மூணு கேம்ஸில் வந்துட்டு பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் எல்லாருக்கும் முளைச்சிக்கிற டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீமாஸ்டர்ட் பண்ணி வரக்கூடிய அந்த ஒரு வெர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்ததை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ பழைய வெர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு பயங்கரமாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மொக்கையாச்சு, என்னடா கிராஃபிக்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸாக நிறைய கேம்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு இதை ரீமாஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொபைலுக்கு அது வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் கேட்குறீங்க. ஸோ மொபைலுக்கு வந்துட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் எந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் குவாலிட்டியோட ஒரு கேமை ரிலீஸ் பண்ண முடியுமோ அதுதான் முடியும், ஓகேங்களா. ஸோ PS4 PS5 கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை நாம அப்டேட் பண்ணணும். ஸோ நம்ம கிட்டே இருக்கிற மொபைலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா PS5 கேம்ஸ் எல்லாம் விளாடுற அளவுக்கு ஒரு டிவைஸாக நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ஆகிற கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரீமாஸ்டர்ட் பண்ணி வரக்கூடிய இந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மொபைலில் வராது. அப்படியே மொபைலில் வந்துட்டு ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா நிறையா மோட்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ரௌசர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மோட்ஸ் எல்லாம் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் அளவுக்கு அந்த கிராஃபிக்ஸை கொண்டு வர முடியலனாலும் ஓரளவுக்கு பெட்டராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸோட விளாடலாம் நம்ம மொபைல்லேயே. இன்னும் ஒரு சிலர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு GTA 5 ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா Red Dead Redemption ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேமும் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ ஒருவேளை இந்த ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த GTA 3, GTA YCT, அதுக்கப்புறமா GTA சானண்ட்ரேஸ், இந்த மூணு கேம்ஸோட ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் வரும்னு சொல்கிறீங்களா ப்ரோ, அப்படி வந்துச்சுன்னா அதுவும் ஆன்லைனில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இருக்கிறக்கான சான்சஸ் கம்மி தான். பட் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே வரல. இப்போ வரைக்கும் வந்திருக்க அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தானே தவிர அதில் ஆன்லைன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஆன்லைன் இருக்கக்கான சான்ஸ் இல்லை. எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே GTA 5 ஆன்லைனாக இருந்தாலும் சரி, Red Dead Redemption ஆன்லைனாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கேம்ஸுமே சும்மா சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ராக்ஸ்டார் கேம்ஸ்க்கு எக்கச்சக்க ரெவன்யூஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இவங்களுடைய இந்த ஒரு மார்க்கெட்டை GTA சானண்ட்ரேஸோட ரீமாஸ்டர்ட் வெர்ஷனோட ஆன்லைனை கொண்டு வந்து இவங்களோட மார்க்கெட்டை இவங்களே கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஹீரோவோட படம், நம்ம தமிழ் சினிமாலேயே சொல்கிறேன், ஒரே ஹீரோவோட படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ஒட்டுக்காக ரிலீஸ் ஆகாது. ஸோ வேறு வேறு படம் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படியே ஒரே ஹீரோவோட ரெண்டு படம் ஒட்டுக்காக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டு இன்னொரு படம் வந்து டேமேஜ் பண்ணும் இல்லையா. ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோடைய அந்த ஒரு வளர்ச்சி இவங்களே கெடுத்துக்க மாட்டாங்க. அதாவது GTA 5 ஆன்லைன் இருக்குது, அது போக GTA சானண்ட்ரேஸ் ஆன்லைனையும் கொண்டு வந்து அவங்களோட அந்த ரெவன்யூ அவங்களே கெடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருக்குது. பட் ஃபேன்ஸ்க்காக கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம்,
எதா இருந்தாலும் ராக்ஸ்டாருக்கு தான் தெரியும். எனக்கு மோச்சக்கர் ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ராக்ஸ்டார் கேம்ஸ் எதுக்கு இந்த மூணு கேம்ஸ் இப்போ ரீமாஸ்டர் வெர்ஷன் பண்ணணும்? ஸோ அப்படியே பண்ணா மட்டும் அதுல என்னதான் அவங்க கெயின் பண்ணிட போறாங்க? ஸோ எல்லாரோட சைல்டுஹுட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இந்த மூணு கேம்ஸ் உட்காந்து விளையாடி எல்லா மிஷன்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஃபுல் ஸ்டோரியும் தெரியும். ஸோ பெட்டர் ஒரு கிராஃபிக்ஸ்க்காக இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டு அந்த ரீமாஸ்டர்ட் வெர்ஷனை வாங்குவாங்களா யாராச்சும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரும் வாங்குறக்கான சான்சஸ் இல்லை. ஸோ என்னதான் சைல்டுஹுட் மெமரிஸாகவே இருக்கட்டும், ஸோ எங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் ஜிடிஎஸ் ஆண்ட்ரேஸாக இருக்கட்டும், வைசிட்டியாக இருக்கட்டும், அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்துட்டு ரீமாஸ்டர்டு வெர்ஷன் வந்துட்டு விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. சேம் ஸ்டோரி, ஸோ எல்லாமே வந்துட்டு சேம், ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பட் சைல்டுஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கவங்க வேணால் வந்துட்டு அந்த ரீமாஸ்டர்டு வெர்ஷன் வந்து வாங்கி பை பண்ணி விளாடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணுவீங்களா, வந்துச்சுன்னா பை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரீமாஸ்டர்டு வெர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டர் 2021 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறக்கான சான்ஸ் இருக்குது, அதாவது எண்ட் ஆஃப் த 2021 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2022 சொல்லிட்டேன், இந்த வருஷத்தோட எண்டில் வந்து ரிலீஸ் ஆகிறக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு? ஸோ இந்த ரீமாஸ்டர்டு வெர்ஷன்லாம் வந்துட்டு பை பண்ணி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவசியமே இல்லை. புதுசாக ஏதாவது கேம் ரிலீஸ் ஆனால் கூட பண்ணலாம், பட் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. பட் நீங்கள் பை பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டாடா பாபா கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.